என்ன 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 வார்த்தை கூறினாய்? போக வேண்டாம் அண்ணா, பொல்லாத காலம் இது. இந்த பொல்லாத காலத்தில் நீங்கள் சென்றால் பிழை மோசம் நேரும் அண்ணா. நான் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய அண்ணா ராணவர் அந்த கண்ணனை எதிர்த்து போனவருக்கு என்ன நிலைமை? அவர் உயிர் போனதுதான் மிச்சம். அப்படி இருக்கும் தருவாயிலே அந்த கண்ணனை கொள்ள நானும் புறப்படுகிறேன் என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய அண்ணனுக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த கொடூரம் தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும், போகாதீங்க. ஆயிரமான வார்த்தைகள் அடுக்குமுடியில் கூறினாலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சாதிக்கக்கூடியவன் இந்த கார்கோடாசூரன். அதனால் பழி தீர்க்க புறப்படுவது உண்மை. மீறினால் கோபத்துக்கு ஆளாவாய். நீங்கள் என்ன சொன்னாலும் சரியே, ஏது சொன்னாலும் சரியே, ஒரு பொழுதும் நம்முடைய நாட்டை விட்டு நீங்கள் அந்த கண்ணனை கொல்ல பிடித்து அனுப்பவே மாட்டேன் சுவாமி. அது தட்டமாடு புள்ளு திங்குமா? சித்திர கதை என்னிடம் வெல்லுமா? பாலை கண்ட பூனை பதறி தவிக்குமா? கிளியை கண்ட பூனை ஏங்கி தவிக்குமா? அது போல ஆறுமா தீருமா? என் அண்ணனை கொண்ட மாயவனை சிறைபிடிக்க போகிறேன் என்று சொல்ல உடனே போய் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னால் புரிந்து பேசுகிறீர்களா புரியாமல் பேசுகிறீர்களா என்றே புரியவில்லை. உங்களுடைய அண்ணன் அந்த கண்ணனை எதிர்த்து சென்றார், அவர் உயிரே போய்விட்டது. அதே தவறை நானும் செய்கிறேன் என்று சொன்னார். எந்த விதத்தில் சாமி நியாயம்? நமக்கு இருப்பது இந்த இந்த நாட்டிலே நாம் இருந்தது மூன்று பேர். அந்த மூன்று பேரிலே உங்களுடைய அண்ணாரும் இறந்து விட்டார். இருப்பது நீங்களும் நானும். நீங்களும் அங்கு போய் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால் கடைசியில் இந்த நாட்டில் தண்டம் தனிமையாக ஒட்டி வருவதாக இருப்பதை நினைத்தால் சாமி, நான் சொல்வதை கேளுங்கள். நமக்கு எந்த விதமான அந்த தேவருடைய பகையே தேவையில்லை சாமி. போனதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். முடியாது, ஒரு காலம் முடியாது. என் அண்ணனை கொண்ட மாபாவி கண்ணனை கொள்ளும் வரையில் தூக்கமோ உணவோ எதுவுமே கிடையாது எனக்கு. ஒரே வெறி சென்று மாயவன் ஓடு மோதி அவனா நானா என்று இறுதி கட்ட முடிவு தெரியும் வரையில் நான் வீடு திரும்ப மாட்டேன் சுவாமி. வரும் விதி வந்தால் படும் விதி பட்டுத்தான் ஆக வேண்டும். கரியை துணிக்க காவேரிக்கு செல்லலாம். என் தலையில் எழுந்திருக்கும் விதிப்பயனை மாற்ற எழுதிய வேந்தன் வந்தாலும் ஆகாது. எத்தனையோ முறை சொல்கிறேன், என்னுடைய வார்த்தை கேட்காமல் படிக்கு. நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சாதிக்கிறீர்களே, உண்மை? இனிமேல் உங்கள் இடத்தில் எத்தனை சொன்னாலும் உங்களுடைய காதுக்கு அது எட்டாது. ஏற்க மாட்டேன் சாமி. நீங்கள் போய் வருகிறேன் போய் வருகிறேன் என்று சொல்கிறீர்கள். என் மனது போ போ என்றுதான் சொல்கிறதோ தவிர போய் வாருங்கள் என்று சொல்லவில்லை சாமி. இப்பொழுதும் சொல்கிறேன், கடைசி முறையாக சொல்கிறேன், போகாதீங்க. முடிவாக சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அதையே திருப்பி சொன்னால் மீண்டும் என் கோபத்துக்கு காலவாய் கழிவள்ளி சாமி.
சொன்னதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு. ஆனால் இது உங்களுக்கு தெரியாமல் வடிக்கும் முட்டாள்தனமாக மூர்த்து குணத்தை கொண்டு நான் போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என் மனதில் உள்ளதை சொல்கிறேன் சாமி. எப்பொழுது என்னுடைய வார்த்தையை மீறி நீங்கள் போய் வருகிறேன் என்று சொல்கிறீர்களோ எப்படியோ போமண்ணா போ. கூட பிறந்தவனும் இறந்து விட்டான். இருப்பது மனைவி ஒன்றுதானே, அவளிடத்தில் ஒரு நல்ல வாய் வார்த்தை சொல்லி போகலாம் என்று பார்த்தேன். ஆனால் கணவனை பார்த்து ஒத்த வார்த்தையாக ஓ என்று சொல்லிவிட்டான். சரி சரி, அதை பத்தி கவலை இல்லை. ஏனென்றால் பாஷம் வந்தம் அப்பால் பட்டு எனக்கு தேவை பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம். என் அண்ணனுடைய சாவுக்கு சரியான பதில் கூற வேண்டும் மாயவன். அதனால நாரத முனிவர் சொன்னது போல நிச்சயமாக இந்த உருவத்தோடு சென்றால் நினைத்த காரியம் பலிதமாகாது. அவர் சொன்ன பிரகாரமாக இந்த அரக்கர் உருவத்திலிருந்து மாறி ஒரு வயதான வையோதியாக உருவத்தை மாற்றி சிவன் பக்தனாக சிவலோகம் புறப்பட வேண்டும். உருவத்தை மாற்றி வருகிறேன். இப்பொழுது பார்வதி தேவி வருகிறார். அவர் வந்தால் மற்றங்களை தாங்கள் அறியலாம். எறும்பு முட்டை ரோஸ்ட் கொசு குருமா இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு புரிஞ்சு பெருமை நீங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக வந்திருக்கீங்க, எல்லா விலாவரிய சொல்லுங்க பாக்கலாம். அண்ணா மீசுகாரன் எப்படி பொண்ணு கரெக்ட் பண்ணிடலாமா? நம்ம நாள் முடிய பாருங்க. வணக்கம். இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு. இந்த உள்ளூர் கிராமத்திலேயே வாழ்ந்து வரக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எல்லாருமே தாய் தந்தை ராஜசபையாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜசபைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். சொல்லுங்க கடல் சூழ்ந்த நெடி உலகம் நெடியுகம். சரி, அப்படி உலகத்திலே நான் ஆதிசக்தியாக உங்க பேரு ஆதிசக்தி. ஆதிசக்தியாக இந்த உலகத்திலே நான் தோண்டினேன். எப்படிங்க, எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே மரம் செடி கொடி புல் பூண்டு ஒன்றுமே இல்லை. சரி சமமாக இருந்தது இந்த உலகமானது. எங்கு பார்த்தாலும்
பெரோ தண்ணி மயமாக இருந்தது. ஓ, எங்க பார்த்தாலும் தண்ணி மாதிரி. ஆமா, ஒரு செடி பூதேலுமே எதுவுமே இல்ல. கருங்கடல், உலகமெங்கும் கருங்கடல். அந்த கருங்கடலிலே ஓம் என்ற அச்சரமானது பிறந்தது. ஓம் என்ற அச்சரம். ஆமா, எப்படிம்மா? அந்த அச்சரத்திலே ஆதி சக்தியாக நான் தோன்றினேன். ஓம் சக்தியாக? ஆமா, உங்க பேர் நீங்க தான் ஓம் சக்தியா? ஆதி சக்திங்கிற நீ ஓம் சக்தியா? எல்லா சக்தியும் ஒன்றுதானம்மா. சத்து குறைஞ்சிருச்சுனா மூக்கு சளி புடுங்கி என் வாயில போட்டுக்கிட்டேன், அப்பதான் சத்து மீண்டு வரும். அப்படி உலகமெல்லாம் ஒரே தனி மயமாக இருக்கும் போது இந்த உலகத்திலே ஆதிசக்தியாக நான் பிறந்தேன். இந்த ஆதிசக்தியாக நான் பிறந்தாலும் இந்த சக்திக்கு ஒரு துணை வேண்டும் அல்லவா? என்ன துணை வேண்டும்? அதனால் நான் ஒரு ஆடவளை படைத்தேன். அவர் என்னமென்று வந்தார்? எப்படி? அம்மா என்று வந்தார். அம்மா, இதோ எனக்கு துணை வேணும் என்று சொல்லி ஒரு ஆண் மகனை படித்தேன். என்னவனோ அம்மா என்று வருகிறான். என்னவன் யார்? இந்த பிள்ளையார் யார் என்று சொன்னேன். அவன் பேர் தான் பிள்ளையார். என்னவன் யார் என்று பிள்ளையார் என்று கேட்கும்போது அவனுக்கு பிள்ளையார் என்று பெயர் வருத்தீர்கள். சரி, இரண்டாவதாக, இதோ இந்த உலகத்திலே நான் பெண்ணாக பிறந்து விட்டு எனக்கு துணை வேண்டும் என்று சொல்லி ஒரு கணவன் வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் முறையாக ஒரு ஆண்டவனை படைத்தேன். யாரு? அவர் என்னவென்று வந்தார்? என்னவென்று? தங்கா என்று வந்தார். துணையாக வேண்டும் என்று ஆடவனை படித்தோம். இன்னொரு தங்கா என்று வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி எரிக்கி சென்றேன். அப்போது மாயமாக போய்விட்டார். சரி, அவடி மூன்றாவதாக ஒருவரை படைத்தேன். எல்லாம் வீடு போறேன். மூன்றாவதாக ஒருவரை நான் படைத்தேன். அவர் என்னவென்று வந்தார்? தேவி என்று வந்தார். ஆனால் சுவாமி, என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், நான் பிறக்கும் போது இந்த சக்தியானவள் பிறக்கும் போது மூன்று முக்கொன்னோட பிறந்தவள். மூன்று கண்ணோட? ஆமா. சரிங்க, அப்படி முக்கொன்னோடு பிறந்தாலும் அன்னவர் தேவி என்று வந்தார் அல்லவா? நான் உன்னை கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் இதோ உன்னுடைய நெத்தியில் இருக்கிறது சக்தி, அந்த கண் எடுத்து என் நெத்தியிலே வைக்க வேண்டும் என்று சொன்னார். சரிங்க, அதுக்கு நான் கட்டுப்பட்டு என் நெத்தி கண்ணை எடுத்து என் கணவனுக்கு வைத்து கணவனாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமா, சரிங்க. அப்படி இருவருக்குமே ஒருவராகி சந்தோஷமாக கல்யாணம் செய்து அம்மா எங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். அழகாக ஒரு பையன், ஆணை போல் ஒரு மகன். யாரு? ரெண்டு பேரும். அழகா என்று சொன்னேனே, ஆறுமுக கடவுள் முருக பெருமான். சரி, ஆணை முகத்து போல் ஒரு பிள்ளை என்று சொன்னேன் அல்லவா? பிள்ளையா? சரிங்க, அப்படி என்னுடைய இந்த கைலாயத்திலே எந்த ஒரு குறை இல்லாமல் என் கணவன். ஆனால் என்னை மாலையிட்ட கணவன் யார் தெரியுமா? யாரம்மா? சொல்ல வேண்டுமா? கணவன் தெரியாது. யாரும்மா? உலகத்திலே சிவன், விஷ்ணு, பிரம்மா தேவர்களோ மும்மூர்த்திகள். மூன்று தேவர்கள். அந்த மூன்று தேவர்கள் ஒருவராகிய என்னை கல்யாணம் செய்த கணவர் தான் சிவபெருமான். ஓ சிவபெருமான். ஆமா, சரிங்க. சிவனுக்கு எனக்கு திருமணம் செய்து என்னுடைய இந்த கைலி அப்படி கல்யாணம் செய்து இரு பிள்ளைகளுக்கு நான் தாயாகி தீரும் சிறப்போடு சந்தோஷமாக வாழ்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு என்ன வேலை? மூன்று தேவி
புத்திமார்கள். யார் யாரு? கல்வி, செல்வம், வீரம். ஒரு மனசுலக்கு கல்வி இருந்தால் போதுமா? போதாது. படிப்பு இருந்தா போதுமா? போதாதுங்க. செல்வம் வேணும் அல்லவா? ஆமாங்க. செல்வம் இருந்தா மட்டும் போதுமா? போதாதுங்க. வீரம் வேணும். ஆமாங்க. விவேகம் வேணும். ஆமா. அப்படி என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று தேவிமார்களுக்கு, முப்பெரும் தேவிமார்கள், கல்வி, செல்வம், வீரம், எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? மக்களுக்கெல்லாம் தாயாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வீரத்தாய் எனக்கு அம்மா எத்தனையோ அவதாரம். ரெண்டு மகன் ஆணை போல் ஒருவன், அழகாக ஒருவன். ஆணை போல் இருந்தவர் யார்? முருகப்பெருமான். அழகாக ஆணை போல் இருந்தவர் முருகனா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக இருப்பா? சரியம்மா, விநாயகனும் முருகனும் இருவரையும் சேர்த்து பெற்றெடுத்திருந்தாலும் இருந்தாலும் இன்று உங்களுக்கு கைலாயத்தில் என்னமா வேலை? உலக மக்களுக்கெல்லாம் எனக்கோ எத்தனையோ 1008 அவதாரம். ஆமா. சின்ன மாரியம்மன், பெரிய மாரியம்மன், முத்து மாரியம்மன், தண்டு மாரியம்மன், அங்காளி, பரமேஸ்வரி, இப்படி சொல்லப்பட்ட பலவிதமான பெயர்களை கொண்டு இந்த உலக மக்களுக்கெல்லாம் தாயாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சரியம்மா, அப்படி தாயாக வாழ்ந்து வந்தாலும் நீங்கள் தன்னந்தனிமையாக இருக்கிறீங்களே. என்ன சந்தேகம்? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதம்மா. சரியம்மா, இருந்தாலும் எல்லா நேரத்துல சுருங்கிதான் இருக்குது. இன்று ஒரு அவசரமான ஒரு வேலை. ஆமா சரியம்மா, என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். உங்களுடைய கணவராகிய சிவபெருமான் எப்பொழுது படியலக்க படியலக்க போகிறாருன்னு சொல்றாரு. ஆமா. இந்நேரம் அரண்மனை வந்திருப்பாரா? வந்திருப்பாரு. கைலாயத்துக்கு போய் பார்க்கலாங்களா? புறப்படுங்கள். சிவபெருமானை தேடி செல்ல இப்பொழுது சிவபெருமான் தர்பாராக வருகிறார். அவர் வந்தால் எங்கள் கதை மீண்டும் தொடரும். சாமி, எனக்கு புரிந்தால் மட்டும் போதுமா? பார்க்கக்கூடிய ரசிக பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த சபையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் அனைவருக்கும் இந்த சிறியோனின் அடிவார்ந்த வணக்கம். யாரெங்கே நந்தி காவலரே, இந்த தீபாவளியும் திரு சபையிலே சிவபுராணத்தில் ஒரு பகுதியாகிய இன்னும் கண்டன் கார்கோடகாசூரன் சூரஹம்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பான ஒரு கதையிலே நான் வந்திருக்கும் பொழுது எம்மை பார்த்தால் யாராக தெரிகிறது? நன்றாக உற்றுப்பா. என்னை பார்த்து நீ தவறாக பேசுகிறாயா? அண்டமும் நானே, ஆகாயம் நானே, பூமியும் நானே, இந்த உலகத்தில் சுருளி 33 கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிமார்கள், கென்னர், கென்புருடன் அஷ்டத்துக்கு பாலர்கள் அனைவருக்கும் தெரியும். தெரிந்ததும் தெரியாததும், அறிந்ததும் அறியாததும், புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் எனக்குள் அடக்கம். நன்றாக என்னை உற்றுப்பாரடா. சாமி, உங்களை பார்த்தால் பெரிய ஒரு தெய்வீகம் கலை போல் தெரிகிறது. தங்கள் யார்? தங்களுடைய பெயர் என்ன? நாடு நகரம் என்ன? தெரிந்தாலும் மட்டும் போதாது, இங்கே அமர்ந்திருக்கும் கோடான கோடி ஜனங்கள் பார்த்தாயா, எள்ளு போட்டால் எள்ளு இறங்காத அளவுக்கு கடலாக கூடி உள்ள இந்த அனைத்து பெரியவர்கள் முன்பதாக யாம் யார் என்பதை சொல்லி வருகிறேன். கவனத்துட்டு ஒழுக்கமாக கேள். கவனத்தை விட்டுருங்க சார். ஆமா, சொன்னால் புரிந்து கொள்வோம். சாமி, தாங்கள் யார்? தங்களுடைய பெயர் என்ன? அப்படியா? உங்களுடைய லோகம் என்ன? அகில உலகத்திலே யாம் யார் என்பது இன்னுமா தெரியவில்லை? சாமி, எனக்கு தெரிந்தால் மட்டும் போதுமா? பார்க்கக்கூடிய ரசிக பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் மும்மூர்த்தி தேவர்களோ மூன்று பேர். யார் யாருங்க? உலகத்தின் உயிரை படைக்கக்கூடிய பிரம்மன், பிரம்மன், விஷ்ணு, விஷ்ணு,
உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஒன்னானப்பட்ட சிவபெருமான், படியளக்கும் பரமசிவன் எம் பெயர். பலவிதமான பெயர் நாமங்களை கொண்டு என்னை சுருக்கமாக சொன்ன 2011 நேத்திரம் படைத்த உன்னானப்பட்ட சிவனப்பா சிவன். ஓ, 2011 கண் படைத்தவர், பாராமுடி தரித்தவர். உண்மை உண்மை. எனக்கு ஒரு சந்தேகங்க, எப்படி நீங்க படிச்ச மனுஷன் எங்களுக்கு எல்லாம் ரெண்டு கண்ணு? ஒன்னானப்பட்ட சிவபெருமானுக்கு மட்டும் 2011 கண்ணுங்கிறீங்களே, இந்த 2011 கண் எங்க சாமி இருக்குது? எல்லோரு மக்களே, நாம் பசியும் பட்டினியுமாக இந்த பணி என்று பாராமல். ஆமாங்க, ஏன் இந்த கோலம்? ஆளுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா ஜோரா உட்காந்துருப்பாங்க சார். துஷ்ட முண்டமே, உன்னுடைய பேச்சுக்கு ஒரு அகராதிக்கு ஒரு அளவில்லாமல் போய்விட்டது. ஏன் சாமி? இந்த அணகலத்தில் உனக்கு ஒரு கிளுகிழுப்பா? இல்லைங்க, ஜெலிஜிலிப்பு. ஒன்று சாக்கிறதை முன்னை வேண்டாம் சாமி, நான் ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். என்னிடத்தில் விளையாடாதே மகனே. நான் யாரையும் தடி எடுத்து அடித்து துன்புறுத்த மாட்டேன், யாரையும் என் நாமினால் பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், பேச மாட்டேன். அப்படியே போற கண்ணால பாத்து லைட்டா ஒரு சிரிப்பு மட்டும் சைடு சிரிப்பு சிரிச்சுன்னா வச்சுக்கோங்க, உன் குடும்பமே குலநாசம் ஆகிவிடும். குலநாசம் ஆயிருங்களா? நல்லவன் பழகுவதற்கு தேனை விட இனிமையானவன். இந்த ஒன்னானப்பட்ட சிவனுக்கு என் நெற்றிக்கண்ணால் உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன். 2011 நேத்திரம் படித்த ஒன்னானப்பட்ட சிவன் என்றால் எப்படி சாமி? 2011 கண்ணுங்கிறீங்களே, நீங்க படித்த மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? உண்மை உண்மை சாமி. அப்படியா? ஆமாங்க. எங்க இருக்குது அதனுடைய விளக்கம் என்ன?
இதோ நான் ஏறக்கூடிய பசுமாடு நந்தி வாகனம். நந்தி வாகனம் இப்படி கணக்கு பிடிப்பானே? கணக்கு பிடிப்பேன் சாமி. படிச்சவன் தானே? இல்லைங்க, இடிஞ்சு போன குட்டிச்சே. ஒரு நான் ஏறும் நந்திக்குத்தான் இரண்டு கண்கள். ஓ, பசுமாடு நந்திக்கு இரண்டு கண்ணு, என் உடுக்கைக்கு இரண்டு கண்கள். ஓ, இரண்டு இரண்டு நான்கு கண்ணாச்சு சாமி. அப்படியா? கணக்குல தான் பிடிக்கிறேன் தந்தி. சாமி, நந்திக்கு இரண்டு கண்கள், இரண்டு நான்கு கண்ணு ஆச்சுங்க. உடுக்கைக்கு இரண்டு கண்கள். சரிங்க. அது மட்டுமல்ல, என் தலை மீது ஏறிக்கொண்டு இறங்காமல் படாத பாடுபடுத்துகிறாளே கங்கை அம்மன். கங்கை அம்மன், அந்த கங்காதேவிக்கு இரண்டு கண்கள். நான்கு ரெண்டு ஆறு ஆச்சுங்க. என் உடலிலே சரி பாதி வாங்கி கொண்டு என் பிராணத்தை வாங்குகிறாளே உமையவள் பார்வதி. அந்த பார்வதிக்கு இரண்டு கண்கள். ஆறு ரெண்டு எட்டு கண் ஆச்சு சாமி. இந்த சிவனுக்கு மூன்று கண். மூன்று கண், வலது கண் இடது கண், என் நெற்றியிலே பார் ஒரு கண், நெற்றி கண். சிவனுக்கு மூன்று கண். அது மட்டுமல்ல, என் உடலிலும் என் கழுத்திலும் என் கைகளிலும் உரண்டு துரண்டு விளையாடி வருகிறதே ஆதிதேசன் பாம்பு. பாம்பு, அந்த பாம்புக்கு ஆயிரம் தலை. கேளுங்கப்பா, ஒரு தலைக்கு ரெண்டு கண்ணுனா ஆயிரத்துக்கு எத்தனையாச்சு? ரெண்டாயிரம் கண்ணாச்சு சாமி. இந்த ரெண்டாயிரம் ஒரு பதினொன்னு எவ்வளவாச்சு? ரெண்டாயிரம் சாமி, ரெண்டாயிரத்தி பதினோரு கண் வந்து விளக்கம். ரெண்டாயிரத்தி பதினோரு கண் படித்த, இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் படைத்த ஒன்னாலப்பட்ட சிவபெருமான் படியளக்கக்கூடிய வேலை எம்முடைய வேலை. சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சாமி. இந்த உலகத்துல உங்களால எத்தனையோ நன்மைகள் நடக்குது, எத்தனையோ. இந்த அகில உலகத்திலே எறும்பு முதல் யானை வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் காத்த படியளக்கக்கூடிய வேலை எம்முடைய வேலை அப்பா. ஏங்க அப்பா, சந்தோஷம். சிவனுக்கு என்ன வேலை? படியளக்குற வேலை. பிரம்மனுக்கு உயிரை படைக்கும் வேலை. மகாவிஷ்ணு ஆகிய என் அருமை மைத்துனருக்கு என்ன வேலை? அழிக்கக்கூடிய வேலை. இப்படி ஆக்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் நான் பிறந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? மனைவியுடைய பெயர் சாமி உமையவள் என்று சொல்லக்கூடிய பார்வதியால் என் அருமை மனைவி அப்பா. சந்தோஷமான ஒரு விஷயங்க. அது மட்டுமல்ல, இந்த பார்வதி பரமசிவனுக்கு இரண்டு குழந்தை. ஆணை போல் ஒருவன், அழகான ஒருவன், ஆணை போல் ஒருவன் என்று சொன்னேனே, அவன் யார்? இந்த பிள்ளை யார் என்று பெயர் எடுத்த உலகத்தின் முதல் தெய்வமாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமான் விநாயக பெருமான் என் அருமை மூத்த மகன். இரண்டாவது மகன் அந்த விநாயகனுக்கு நேரற்ற இளையவன் யார்? அழகாக ஒருத்தன் சொன்னனே, ஆறுமுக கடவுள். அழகென்ற சொல்லுக்கு முருகன். அந்த எம்பெருமான் முருகனோ தமிழ் கடவுள். முருகன் என் இளைய மகன் அப்பா. சந்தோஷம், சந்தோஷம். இரண்டு மகன்களை பெற்றெடுத்திருக்கிறீங்க. இருந்தாலும் சாமி, இந்த அகில உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகரிப்பது எது? ஐந்து வகை. ஒரு மனுஷன் ஆயுள் அதிகரிக்கிறது அஞ்சு. அதே ஆயுளை குறைக்கிறது அஞ்சு. அதே சாமி, ஆயுள் அதிகரிப்பதும் ஐந்து, ஆயுளை குறைப்பதும் ஐந்து. சரி சாமி, இதுல ஆயுளை குறைப்பது என்றால் எப்படி? எப்படி ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த அகில உலகத்திலே நீ சீக்கிரமாக ஒரு மனிதனுக்கு ஆயுள் கால் குறையணும்னா தேங்கிய நீரை அருந்த கூடாது. தேங்கிய நீரை அருந்த கூடாது. ஓடும் தண்ணீரை குடிக்கலாம். தேங்குற தண்ணியை குடிச்சோம்னா உடல் ஆரோக்கியம், ஆயுள் குறையும், உடல் குறைந்துவிடும். அது மட்டுமல்ல, நம்மை விட மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண கூடாது. நம்ம விட வயசு அதிகமா இருக்கிற பொம்பளைங்களோட வயசு கூடாது. இது வந்து ஆயுள் அது குறையும். இரண்டாச்சுங்க. அது மட்டுமல்ல, அதாவது பிணத்தை சுடுகிறார்கள், சுடுகாட்டு அந்த புகையானது நம்ம சுவாசிக்க கூடாது. இடுகாட்டு புகை